உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 13/29/2023 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய மார்கழி மகிமையில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பாக பெருமாள் வழிபாட்டிற்கும் உரியது என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் நெமிலி திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயமானது அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. எந்தெந்த தோஷங்களுக்கு பரிகாரம் என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, இங்கே வைகுண்டவாச பெருமாள் என்று இந்த பெருமாள் அப்படி நாமகரணம் அப்படி சூட்டப்பட்டு அவருக்கு இந்த திருப்பெயரானது வழங்கப்பட்டு இருப்பதற்கு என்ன காரணம், என்ன காரணம் என்று சொன்னால், திருப்பதியில் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது திருப்பதியில் நிரந்தரமாக நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சீனிவாச பெருமானை பார்த்து நாரத பகவான் ஒருமுறை கேட்டார், இறைவா நீ நின்று கொண்டே இருக்கின்றாயே, உனக்கு என்று ஓய்வு அப்படியே எடுப்பதற்கு நேரமே இல்லையா? இப்படி நின்று கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நீ அருள் பாலித்து கொண்டே இருக்கின்றாய். எல்லா கோவில்லையும் பார்த்தாக்க நடை சாத்துவது என்று ராத்திரி 9:30 நடை சாத்திடுவாங்க, காலையில் 6 தான் திறப்பாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகாலை 4 திறப்பாங்க. மற்ற எல்லா நாட்களும் பார்த்தால் 10:00 நடை அடைக்கப்பட்டு காலையில் 6 தான் திறக்கப்படும். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஓய்வானது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஓன் கோவிலில் பாரு, ராத்திரி 2 நடை சாத்துறாங்க, சும்மா ஒரு சாஸ்திரத்துக்காக தான். பிறகு திரும்பவும் உடனடியாக 2:30 to 3 சுப்பிரபாத சேவை என்று அப்படி உனக்கு அப்படி விழிப்பு ஏற்படுத்தி பள்ளி எழுச்சி பாடி உனக்கு வழிபாட்டை தொடங்கி விடுகின்றார்கள். உனக்கு என்று ஓய்வு என்பதே இல்லையே, நீ அமர்ந்த கோலத்தில் அப்படி ஓய்வெடுத்து கொண்டு அருள் பாலிக்க வேண்டாமா என்று கேட்டார். அப்படி அந்த நாரத பகவான் கேட்டதற்கு பெருமாள் சொன்னார், கவலைப்படாதே, இங்கு பக்கத்திலே தான் திருத்தணிக்கு அருகில் நெமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் நாம் இருந்து அருள் செய்வோம் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் அந்த வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய திருமலையப்பன் இங்கு வைகுண்டவாச பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த திருக்கோலத்தில் நெமிலி திருத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்திற்கு பல்லவ மன்னர்களில் அபராஜிதவர்மன் என்று சொல்லக்கூடிய மன்னன் நிறைய திருப்பணிகள் செய்திருக்கின்றான். ராஜகூட மன்னர்களும் திருப்பணிகள் செய்திருக்கின்றார்கள். அபராஜிதவர்மன் ஒரு உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை இந்த ஆலயத்திற்கு செய்து சமர்ப்பித்தான். அவனுடைய பெயராலேயே அந்த உற்சவமூர்த்தி அபராஜிதா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் யார் என்று சொன்னால், அப்படி காளிங்கன் தலைமிசை அப்படி கால் வைத்து நடனமாடக்கூடிய காளிங்க நர்தன கிருஷ்ணராக அருள் பாலித்து வருகின்றார். இந்த காளிங்க நர்தன கிருஷ்ணரும் மிகப்பெரிய பரிகார கடவுளாக விளங்குகின்றார். எப்படி என்பதை நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம் என்று தெரிவித்து, இப்பொழுது நெமிலி வைகுந்தவாச பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு திருத்தணிக்கு அருகில், அதாவது நாகலாபுரத்திற்கு அருகில் நெமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஒரு காலத்தில் இந்த ஊரானது நென்மேலி என்று அழைக்கப்பட்டது, பிறகுதான் இது நெமிலி என்று ஆகிவிட்டது என்பதற்கு வரலாற்றாக சான்றாக ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த இறைவனுடைய பெருவிரல், அதாவது வலதுகை பெருவிரல் இருக்கின்றதல்லவா, அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளுடைய வலதுகையில் கட்டை விரல் என்று பெருவிரல் என்று சொல்கின்றோமே, அந்த பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் ஒரு நெல் மணியை அப்படி இடுக்கி கொண்டு பெருமாள் நமக்கு காட்சி தருகின்றார். இவர் இப்படி காட்சி தருவதற்கு என்ன காரணம், என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஊரில் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விவசாயி, அவர் என்ன செய்தார், இந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார், இறைவா எனக்கு நல்ல விளைச்சல் வர வேண்டும், நல்ல மகசூல் கிடைக்க வேண்டும், உனக்கு அந்த நெல்மணிகளை காணிக்கையாகின்றேன் என்று. அப்படி சொன்னவர் என்ன செய்தார், விளைச்சல் நிறைய கிடைத்தது, மகசூலும் நிறைய அமைந்தது. ஆனால் பெருமாள் என்ன கேட்கவா போகிறாரு என்று அப்படியே பெருமாளுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்துள்ளாமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டார்.
அடுத்த நிமிடம் என்ன ஆயிற்று? அவர் அறுத்து போட்டிருந்த நெல்மணிகள் எல்லாம் கல்மணிகளாக மாறிவிட்டன, எல்லாம் கல்லா போயிடுச்சு. ஆஹா என்று அப்பொழுதுதான் பெருமாளுடைய கீர்த்தியை புரிந்து கொண்டு பெருமாள் திருவடிகளில் தஞ்சமடைந்தார். அடுத்த நிமிடம் உனக்காக நான் மன்னித்து உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்ல அடுத்த நிமிடமே அந்த கல்மணிகள் எல்லாம் நெல்மணிகள் ஆகிற்று. அப்பொழுது இரண்டு நெல்மணியை எடுத்து பெருமாள் தன் விரல் இடுக்கில் வைத்து கொண்டார். அந்த வடிவத்தில்தான் இன்றைக்கும் காட்சி தருகின்றார் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஏரிகாத்த வைகுண்டவாச பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார். அப்படி ஏரி காத்தவர் என்று சொன்னால் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஏரி. இப்பொழுது அண்மையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்ததல்லவா, மழை வந்ததல்லவா, அதை போல அந்த காலத்தில் பிரம்மாண்டமான அளவில் மழை வந்தது, வெள்ளம் வந்தது. அப்பொழுது இந்த ஊர் ஏரியானது உடைப்படுத்தி விடுமோ, ஊர் அழிந்து விடுமோ என்று பக்தர்கள் அனைவரும் பெருமாளுடைய திருவடியை தஞ்சமடைந்தார்கள். அப்பொழுது என்னாயிற்று என்று சொன்னால், பெருமாள் தன்னுடைய முதுகை அந்த ஏரிக்கு முட்டு கொடுத்து அந்த ஏரி உடைந்து விடாமல் காப்பாற்றினார். ஆகையினால் இவர் ஏரி காத்த வைகுண்டவாச பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார் என்று அப்படி குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலயத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து தரிசிப்போம், வாருங்கள். நம்முடைய மார்கழி மகிமை நீட்சியில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவையில் 12வது பாடல். இந்த 12வது பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பாவை நோன்பு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த காலத்தில் சுனையிலே சென்று அப்படி நீராடுகின்ற பொழுது எதற்காக நீராடி இறைவனை நாம் இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்கின்ற வகையில் அப்படி ஒரு பாடல் வடிவில் தந்திருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், ஆர்த்த பிறவி துயர்கட, அதாவது இளம் பெண்களாக இருந்தாலும் இவர்கள் அப்படி நாம் இந்த பிறவியின் மீது பற்று வைக்காமல், நாம் எதன் மீது பற்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் பற்று இல்லாதவரிடம் பற்று வைக்க வேண்டும். இதை ரொம்ப அழகாக வள்ளுவரும் குறிப்பிடுகின்ற பொழுது பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றினை பற்ற விடற்கு என்று குறிப்பிட்டார். அதாவது எப்படி என்று சொன்னால், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவனுக்கு இந்த உலகத்தில் எதன் மீதும் பற்று என்பது கிடையாது. ஆகையினாலே தான் அவனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. தனக்கு உமை இல்லாதவன் என்று அந்த இறைவனுக்கு இப்படி செயல்படுகின்ற காரணத்தால் அவனுக்கு உமையாக அவனுக்கு ஈடாக யாரையாவது கூற முடியுமா என்று சொன்னால் கூற முடியாது என்று ஐயன் வள்ளுவனைப் போல அழுத்தம் திருத்தமாக கடவுள் வாழ்த்தில் இப்படி குறிப்பிட்டதைப் போல யாரும் குறிப்பிடவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய ஆர்த்த பிறவி துயர்கட, இந்த பிறவி என்பதே மிகப்பெரிய துன்பத்தை தந்து கொண்டிருக்கக்கூடியது. அந்த துயரமானது ஆர்த்தி என்று சொன்னாலே துன்பம் என்று பொருள். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் ஆர்த்தின்னு பெயர் வைக்கிறோம். ஆர்த்தி என்று பெயர் வைப்பது என்பது அவ்வளவு பொருத்தமுடையது அல்ல. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆர்த்தி என்ற பெயருக்கு பதிலாக ஆரத்தி என்றதை மாற்றிக்கொள்ளலாம். ஆர்த்தி என்று சொன்னாலே துன்பம் என்று பொருள். பிரணதார்த்தி ஹரன் என்று சிவபெருமானுக்கு பெயர். அதாவது திருவையாறில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பிரணதார்த்தி ஹரன் என்று பெயர். அரண் என்று சொன்னால் சிவன். பிராணத்திற்கு இந்த உயிருக்கு வரக்கூடிய துன்பத்தை, ஆர்த்தி என்றால் துன்பம், அந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வமாக விளங்குகின்றான் என்று. அதே திருப்பெயர்தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானுக்கும் பிரணதார்த்தி ஹரன் என்று. தெய்வம் என்று சொன்னால் எல்லாம் ஒன்றுதானே, அந்த கருத்தின் அடிப்படையில் என்று தெரிவித்து இப்பொழுது நாம் திருவம்பாவை 12வது பாடலை சிந்திப்போம், வாருங்கள். அன்பர்களே, நாம் இன்றைய தினம் நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் திருத்தணிக்கு அருகில், அதாவது நாகாலாபுரத்திற்கு அருகில் நெமிலி திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமண பாக்கியம் சரியாக அமையாதவர்களுக்கும் இந்த ஆலயமானது மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. ராகு கேது தோஷங்கள் நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் திருமணம் ஆகாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், இரண்டு மாலையை வாங்கி கொண்டு வர வேண்டும்.
அந்த இரண்டு மாலைகளையும் அர்ச்சகரிடம் கொடுக்க அவர் என்ன செய்வார்? இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி நித்திய கல்யாண பெருமாள், அவர் பேரே பாருங்கள் எவ்வளோ அற்புதம், அந்த பெருமாளிடம் சமர்ப்பித்து ஒரு மாலையை யார் பிரார்த்தனையோடு வந்திருக்கின்றார்களோ அவர்களிடம் கொடுப்பார்கள். பிறகு இந்த ஆலயத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும். அப்படி மூன்று முறை வலம் வந்ததற்கு பிறகு மூன்று மாதத்திற்குள் அவர்களுக்கு நல்ல கிரீன் சிக்னலானது, நல்ல தீர்வானது வாழ்க்கைக்கு கிடைக்கின்றது என்று வந்து பயனடைந்த பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ராகு கேது தோஷம் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தன்று காளிங்க நர்த்தன கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய அபராஜித பிரம்மனால் கொடுக்கப்பட்ட அந்த பெருமாளை வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால், பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் அவர்களுக்கு அந்த ராகு கேது தோஷ நிவர்த்தியாக அமைகின்றது, குழந்தை பாக்கியமானது அமைகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த மாதிரி தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டாலே நமக்கு என்னாகும், இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த பற்று நீங்க வேண்டும், மறுபிறவி இல்லாத தன்மையை அடைய வேண்டும் என்று திருவம்பாவையில் குறிப்பிட்டதைப் போலத்தான் நாமும் மனதில் நினைக்க தொடங்கி விடுவோம் அல்லவா. ஆகையினால் நமக்கு எல்லையில்லாத பேரின்பத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய அருளாலும் ஈசனுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.